Very good. கொஞ்ச நேரம் விளையாடலாமா? இன்னும் உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. காத்துக்கிட்டு போயிடுச்சா பாரு. பாம்புன்னு அவ்வளவு பயம். இதுல என்ன பயம்? பரமசிவன் கூட கழுத்துல போட்டிருக்காரு. இந்த குடி பாம்பு. சரி அப்ப ஒண்ணு பண்ணலாம். பாம்பு நான் தூக்கி போட்டுறேன். ஒரு வாட்டி நீ பைத்தியங்கிறது ஒண்ணு பைத்தியம் இல்ல. கடிச்சா விஷம் உச்சந்தலை வரைக்கும் ஏற 4 செகண்ட் தான் ஆகும். கடிக்க சொல்லட்டுமா? சொல்றா கடிச்சா எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல நான் ஏன் பைத்தியம் சொல்லணும்? சொல்லு சொல்லு. பைத்தியமா இல்லையா? சொன்னியா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு. அத உன் வீட்டு நம்பர் தெரியுமா? சொல்லு. நான் பைத்தியம் கிழிஞ்சது போ. ஹலோ, பூபதி பேசுறேன். அப்படியா? வணக்கம், நான் ராஜா பேசுறேன். எந்த ராஜா? எந்த ராஜாவா? மான்யம் வாங்காத மகாராஜா மங்கம்மா மகன். சௌக்கியமா இருக்கியாப்பா? ஆமா, எங்கிருந்து பேசுற? நீ கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து பேசுறேன். ஒண்ணும் விசேஷம் ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா நீ பயமுறுத்தி பயமுறுத்தி பைத்தியக்காரனாக்கினல்ல, அதே மாதிரி உன் பையனை பயமுறுத்தி பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்கிறேன். பக்கத்துலதான் பெனாத்தில் இருக்கிறேன். சொல்லட்டுமா? அப்பா நான் பைத்தியம் அப்படின்னு சொல்லு. சொல். அப்பா நான் பைத்தியம். சரி, பாக்கிய நேர்ல பார்த்து சொல்லிக்கலாம். பரவாயில்லையே, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா? வாங்க. எஸ், ஒண்ணு இல்ல, ஒரு கம்ப்ளைண்ட். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சுங்க. என்ன விஷயம் சார்? இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் ஸ்பீக்கிங். மிஸ்டர் பூபதி இவருதான் சார். போன் பேசு. ஹலோ. எஸ். ஹலோ. டே ராஜா, உன் அம்மாவையும் காதலையும் கடத்திட்டு வந்து நீ கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சிருக்கோம். அவங்களை நீ உயிரோட பாக்கணும்னா எங்க முதலாளி கிட்ட இருந்து எந்த வாக்கு மூலமும் வாங்காம மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துடணும். இல்லைன்னா என்ன சார்? ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஒண்ணு இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டா ஒரு கோழிப்படம் நடத்திட்டு வரோம். ஏன் சார்பில் ஒரு சேவலும் அவர் சார்பில் ரெண்டு பெட்டை கோழியும் காணாம போயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம். போன் வந்தது, கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? அதுக்கெல்லாம் எங்கயா சார் வருது? கோழியை நாங்க கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் சார் இப்ப கோழியை கூட கண்டுபிடிக்கிறது? பாத்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க சார். நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன், அவர் எவ்வளவோ படிக்கல. எஸ் சார், கோபமா இருக்கு. வரேன் சார். ஏப்பா, இந்த கடத்தல் வேலையில உனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். அதுல விவகாரம் எப்படி ஆயி போச்சுன்னா, நீ கடத்திக்கிட்டு வந்ததோ ஒரு உயிர், நாங்க கடத்திக்கிட்டு வந்ததோ ரெண்டு உயிர். அதுல ஒன்னு அண்ணனுக்கு உயிருக்கு உயிரா போச்சா? இப்ப அவங்க ரெண்டு பேரும் உனக்கு பாக்கணும் போல தோணுது இல்ல? அப்படின்னா ஏன் மகனை நான் பாக்கணும்? என்ன பண்ணலாம் ஏறு பண்ணலாங்கிறத நம்ம ஆளுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு உனக்கு போன் பண்றேன்னு. ஓகே தானே? அப்போ வரட்டுமா? சரி, பஸ்ஸுக்கு செல்ற வச்சிருக்கியா? ஸ்டார்ட் ஆகல, நம்ம வண்டிதான். மங்கம்மா, என்னாச்சுமா உன் சபதம்? உன் சபதம் நிறைவேறதுக்கு முன்னாடி நீ சாக போற. எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது, வேற வழி இல்லை.
நான் சாவுக்கு பயந்தவ இல்லடா. என் சபதத்தை நிறைவேற்றாம நான் செத்துட்டேன்னா அதோட இந்த உலகத்துல நீதி நியாயம் தர்மம் எல்லாமே செத்துரும்.
Thank you.